திங்க் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு படம் பார்த்துட்டு முழு திருப்தியோட திரும்பி வீட்டுக்கு போற ஒரு ஃபீலிங் இருக்கு. இது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம், நான் உலகநாயகனுடைய மிகப்பெரிய விசிறி, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் வந்து அவர் வந்து உலகநாயகன் சொல்றோம், ஏன் வந்து அவர் மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. ஒரு படம் வரும்போது ஐ திங்க் கமல் சார் வந்து வை ஹி ஸ்டாண்ட்ஸ் ரைட் அட் த டாப்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். எத்தனை நேரம் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு, அதை விட இருக்கிற நேரத்தில் வந்து எப்படி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணணும், அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது உண்மையில் கமல் சார் பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னன்னா இத்தனை வருஷமாக கமல் சார் தெரியும், அவர் கூட நடிச்சிருக்கேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் நாங்கள் எல்லாரும் வந்து கமல் சார் பார்க்கும்போது என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா அப்படி நான் சொல்லும்போது, எங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ், நான் இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டர் சொல்றதை விட உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ். நீங்கள் எந்த இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆக்டர் இருந்தாலும், ரைட் ஃப்ரம் ராபர்ட் டினேரோ டு ஆல் பாச்சினோ, அந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் யார் வேணாலும் நீங்கள் வந்து கமல் சார் வந்து அவங்களோட ஈக்குவலாக நீங்கள் ஒப்பிட்டு பேசலாம். அந்த மாதிரி கமல் சார் ஒன்ஸ் அகேன் இந்த விக்ரம் படம் பார்த்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படத்தில் இருக்கிற அத்தனை பேர், ஃபஹத் ஃபசல் இருக்கட்டும், அவர் வந்து எப்படி அவ்வளோ நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, விஜய் சேதுபதி பார்க்கும்போது அவர் வந்து திட்டணும் போல இருக்கு, அப்படி ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அவரது அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாரும். அண்ட் ஐ திங்க் இது எல்லாத்துக்கும் வந்து ஐசிங் ஆன் த கேக் வந்து நான் நிச்சயமாக இயக்குனர் லோகேஷ் சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டரைசேஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசன்ட் பண்ண விதம் அது இருக்கு பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் சொல்றோம் அது எல்லாமே வந்து லோகேஷ். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மூணு ஹீரோவுடைய படங்கள் இருக்கு, அதே மாதிரி ஐசிங் ஆன் த டாப் அப்படி சொல்லும்போது நான் இயக்குனர் லோகேஷ் தான் சொல்வேன். இன்னொன்று இந்த படத்தில் மிகப்பெரிய மாஸ்டர் யாருன்னா அனிருத் அண்ட் த கேமராமேன். ஐ திங்க் பிரில்லியன்ட் ஒர்க் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. எங்கே பாஸ் கொடுக்கணும், எங்கே ஆர்ஆர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது எல்லாமே வந்து அனிருத் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான படம், அதுவும் ஒரு கதை, ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே ப்ளஸ் 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 போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு மைனஸ் எனக்கு தெரியல. ஸோ டோட்டலி ஒரு ப்ளஸ் படம் தான் இது இருக்கு. அண்ட் வசூல் பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நேரம் வந்து அரசியல் பேசுறதுக்கு இந்த நேரமே கிடையாது. விக்ரம் ஒரு படம், ஒரு நான் அந்த பாட்டு பார்த்துட்டு கமல் சார் ஒரு நடிகனாக ஒரு டான்சராக நானே பாராட்டு அந்த பாட்டை பற்றி சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதில் அரசியல் நீங்கள் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு முழு என்டர்டெயின்மெண்ட் இது இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வாங்க, படத்தை என்ஜாய் பண்ணுங்க, கமல் சாரை ரசிச்சு பாருங்க, விஜய் சேதுபதி மனசார திட்டுங்க, ஃபஹத் ஃபாசில் பார்த்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுங்க, அவ்வளோதான் சொல்லுங்க.